ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கசனாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் நம்ம எல்லோருக்கும் வந்தனைகளும் சல்லிசு தேவை. நமக்கு டிரான்ஸ்லேட்டர் இல்லாத காரணத்திலே நானே கன்னடதல்லி தமிழ்னாலே நான் மாத்தனாடுத்தேன். நம்ம கன்னடதல்லி ஸ்வல்ப மிஸ்டேக்ஸ் பந்திதரே, தப்பு பந்திதரை ஸ்வல்ப நீவு தயவிட்டு செமிசிக்கொள்றி. நனக்கு கொத்தித ரீதியிலே நான் மாத்தனாடுத்தேன் கன்னடா. தேவனுடைய நாமத்திலே நான் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் பயத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். பயம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தோம். வேதத்திலே அநேக பயங்கள் எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தோம். எப்படி இந்த பயத்தை அணுக வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே பார்த்தோம். எப்படி ஜனங்கள் சந்தேகப்படுகிறார்கள், தேவனுடைய காரியங்களுக்கும் சந்தேகத்திற்கும் எப்படி ஒரு போராட்டம் வருகிறது என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். பயபக்கே நாவு நோடிதிவி, தேவர் வாக்கியங்களும் முழக்கவாகி ஹேகே ஜனருக்கு பய வந்தித்து யாவ விதத்தில் அவரு பயப்பட்டரோ அதெல்லாம் நாவு நோடிதிவி. அது மாத்திரம் அல்ல, தேவரு ஜனருக்கே சந்தேக ஹேகே வந்தித்து தேவரு காரியங்களல்லி எந்து நாவு நோடிதிவி ஓகித பாரங்களல்லி. இவாக நாவு கண்டினியூவாக நாவு தேவரு வாக்கியங்களன்னு நாவு நோடுவோனா. அது மாத்திரம் அல்ல, இ பயதிந்தலே நமக்கு பிடுகடைக்கு ஏனு மாடுபேக்கு, பிடுகடை ஒந்துவதற்கு நாவு ஏன் மாடுபேக்கு, அதனை நான் கொனையதாகி நான் ஹேழுவதற்கு இஷ்டப்படுத்தினே கவனமாகி நோடுறேன். இந்த பயத்திலிருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்வது எப்படி? இந்த நாட்களிலே, இந்த கொரோனா நாட்களிலே, நம்ம ரொம்ப நெருக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நாட்களிலே, இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலையோடு நாம் ஜீவிக்கணும் அப்படி நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த எபிசோடை நீங்கள் கவனமாய் பாருங்கள். எபிசோடனும் நீ கவனமாகி நோடுறி. ஹேகி நானுக்கு பிடுகடை உண்டாகுத்தேன், பிடுகடை சாத்திய, பட் ஆதரனு கூட ஹேகே நான் நீ பிடுகடையன்னு நான் ஜீவிதலை நோடுவது என்பதன்னு நீவு அறுத்துக்கொள்வதற்கோஸ்கர எபிசோடனு நீ கவனம் விட்டு நோடுறி. தேவரு நம்மன்னு நடசலை ஒன்று வாக்கியக்கே நாவு ஓகுவோனா. தேவரு வாக்கிய ஹேளுத்தே எரடு தீமத்தையு ஒந்தனே அத்தியாயதல்லி ஏழனே வச்சனவன்னு நாவு நோடிதிவி. எரடனே தீமத்தையும் ஒந்தனே அத்தியாய ஏழனே வச்சன, ரெண்டு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், இப்பய இருவ வந்து ஆத்மா யாரு கொடல, தேவரு கொட்டில்ல, தேவரு கொடல, அது வேற விதமாகி வந்துச்சு. நான் அதெல்லாம் நான் ஓகித எபிசோட்னல்லி நான் நோடிதுவேன். இவாக இப்பயவன்னு நாம் ஹேகே சந்திசுவது, இந்த பயத்தை நாம் எப்படி சந்திப்பது, இந்த பயத்தை தேவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பயம் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது, இந்த பயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இதை நான் எப்படி சந்திப்பது? தேவனை சந்தேகப்படக்கூடாது, விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி பேதுரின் தண்ணீர் மீது நடந்தார், பேதுரு ஹேகே நீர் மேலே நடந்து ஓகிதரு, ஹேகே அவர் தேவர் மேலே நம்பிக்கை இட்டரு, அதெல்லாம் நாம் நோடிதீவி. இவாக மார்க்கின புஸ்தகத்துக்கு வருவோம். மார்க்கு சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்திற்கு வாங்க. மார்க் நான்காம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மார்க்கின புஸ்தகத்தில் நாலுக்கனே அத்தியாயா 37வது வாக்கியத்திலிருந்து நான் ஓதுனேன். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. பிறகாலி உண்டாகுத்த நாவை மேலே அதெல்லாம் காரியங்களும் நாசவாகுவ ரீதியல்லி வந்து சோதனை வருத்தேன், போராட்டம் வருத்தேன். ஜனர் உலகடை இருந்தார், சீஷர் உலகடை இருந்தார். நாவே நல்லி படகுல சீஷர்கள் இருக்கிறார்கள். இயேசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? 38வது வசனம் பாருங்க. 38 வசனம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? 40 வசனம் நோடு, ஏகே இருத்தி நீ பயத்திரா இயேசுகளுத்தார சீஷரன் நோடு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஏன் இப்படி விசுவாசம் இல்லாமல் போயிற்று உங்களுக்கு என்று அவர் சொன்னார். 41வது வசனம், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இது சொல்ப காரியங்களும் நான் நோடுபேக்கும். முதல்லதாகி நீவு நோடபேக்காகிதான் ஒரு விஷயம் என்னந்திர, எல்லாரும் ஜீவியதிலையும் பிரச்சனை பருத்து,
எல்லார் ஜீவிதலையும் சமஸ்யைகளும் போராட்டங்களும் வருத்த. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டங்கள் மோசமான சூழ்நிலைகளை சந்திக்காத ஜனங்கள் இல்லவே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கிறது. அதைத்தான் நீங்கள் இந்த வேத வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு காரியம், இயல்பான ஒரு காரியம். ஆனால் நான் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேனா இல்லையா என்பது என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நீ தேவர் மேலே நம்பிக்கை இழுத்தீரா இல்லவா, அது டிசிஷன் நிம்ம கரதல் இது, நிம்ம சாய்ஸ். நான் தேவனை நம்புபேக்கா இல்லவா, அது நன்ன சாய்ஸ், அது நிம்ம கரதல் இது. தேவர் யாருந்து நமக்கு கொத்து, தேவர் யாருந்து நமக்கு கொத்து, பட் நம்புபேக்கல்ல. தேவன் யார் என்பதை நமக்கு தெரிந்திருந்தாலும் அவரை நம்ப வேண்டும் அல்லவா, அவரை விசுவாசிக்க வேண்டும் அல்லவா. பயவா நம்பிக்கையா? ஃபியர் ஆர் ஃபெய்த், பயமா அல்லது விசுவாசமா, எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? பயம் வருகிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து சமாதானம் போய்விடுகிறது, சந்தோஷம் போய்விடுகிறது, நிம்மதி போய்விடுகிறது. பய பருவாக சமாதான ஓகுத்த, நிம்மதி ஓகுத்த, விசிராந்தியாக இருவதுக்கு ஆகல்ல, கிரிய மாடுவதுக்கு ஆகல்ல. பயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது என்ன ஆகிவிடுகிறது? நம்ம கிரிய செய்ய முடியாத அளவிற்கு நாம் கட்டப்பட்டு விடுகிறோம். இந்த திமிருவாதக்காரனை போல கை கால் விளங்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, செயல்படாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அது போல நாம செயல்பட முடியாத நிலைமைக்கு நாம் போய்விடுகிறோம் பயம் வருகிற பொழுது. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு போக முடியாத அளவிற்கு இந்த பயம் நமக்கு தடை செய்கிறது. தேவரு நமக்கு நியமிச்சித ஆசீர்வாதகளத்துல நீ ஓகல்லது இருவதுக்கு இப்பய தடைமடத்த தடையாகி இத்த. நீ தேவரு நமக்கு நிட்டுருவ ஆசீர்வாதத்துக்கு அத்திர நீ ஓகுபேக்கு என்று நினைச்சீரா இய தடமடத்த நிமண்ணும். ஆமேன். அதன் அர்த்தம் மாடிக்கொள்ளபேக்கு நாவு, பயவா இல்ல நம்பிக்கையா? சொல்ப காரியங்கள் நான் அர்த்தம் மாடிக்கொள்ளபேக்கு. முதல்லதாகி பருவ பிறுகாலி, பிறுகாலி நம்ம ஜீவிதல்ல எல்லா சமயங்களில் பருவ பிரச்சனை, அதனும் நான் சம்பந்தப்படுத்தபேக்கு. இவாக கொரோனா சிச்சுவேஷன் வந்தது, கோவிட் சிச்சுவேஷன் வந்தது, எல்லாருக்கும் கோல்டு, ஃபீவரு, தலைநோவு. கொரோனா மாத்திரம் அல்ல, கெலச இல்ல, சம்பாத்தி அல்ல, சமாதானம் இல்ல, பிரத்தி ஒன்று தினமும் ஓகுவது கஷ்ட, பிரத்தி ஒன்று தினமும் மிராக்கல் தேவரு மாடுவ ஒன்று அற்புதமாகித்த ஒன்று பிறகாலேது. இந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் நம்மை தாக்குகிறது, நம்மை சேதப்படுத்துகிறது. ஏகே நாவே அலுவல் பட்டதெல்லாம் அதே ரீதியெல்லாம் இவாக நம்ம ஜீவிய கொந்தளை நல்லித்த. எப்படி அந்த படகு ஆடி அமிழ்ந்து போகத்தக்கதாக பிரச்சனை இருந்ததோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. சீஷருக்கு கரை தரலாம் அதே ரீதியில் நாவு கரை தீவி, தேவரே நம்மனு காப்பாடுசுவதற்கு நீ வருவதில்லவா, நம்ம ஜீவிய ஈ ரீதி இந்த ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, நாங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், பிரார்த்தனை பிரார்த்தனை மாடுத்தா இது வினாகும். பிரச்சனை பக்கே பிரார்த்தனை, நம்மளுக்கு இருவ ஹோராட்டங்கள் பக்கே பிரார்த்தனை, எல்லா காரியங்களும் பக்கே பிரார்த்தனை மாடுத்தா இது வினாவு, கரைத்தா இது தேவரே, தேவரே நம்மனு காப்பாடுசு, தேவரே பன்றி ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம். தேவருக்கோஸ்கர நான் காய்த்தா இது தேவரத்துல நான் பிரார்த்தனை மாடுத்தா இது ஒன்று நம்பிக்கை, தேவரு பருத்தாரே, தேவர் நம்மன்னு காப்பாடு சுத்தாரே. பட் ஆதரனு கூட டைம் ஆகத்தே தேவரு வரலாம், தாமதம் ஆகிறது, தேவன் வர நேரம் பிடிக்கிறது, நாம அவசரப்படுகிறோம், நமக்கு இருவ அவசரதில்லை. அவ தேவருன்னு கருத்தாக அர்ஜென்டாகி பன்றி சுவாமி பன்றி சுவாமி, தேவரு காய்த்தார இன்னும் வரல, இன்னும் வந்தில்ல. ஆமேல நமக்கு கோப்ப வருத்த,
ಆಮೇಲೆ ನಾವು ಪ್ರಕ್ಷಣೆ ಹೇಳುತ್ತೀವಿ, ಆಂಡವರೇ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನೀವು ಅಕ್ರೆ ಇಲ್ಲವ, ನಿಮಗೆ ನಾವು ಸಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಿಮಗೆ ಅಕ್ರೆ ಇಲ್ಲವಾ? ಅದೇನೇ ಶಿಷ್ಯರು ಹೇಳಿದರು, ಆಂಡವರೇ ನಾವು ಮಡಿಂದು ಹೋಗ್ರೋಮೇ, ನಿಮ್ಮ ಉಂಗಳಿಗೆ ಅಕ್ರೆಯೇ ಇಲ್ಲಯಾ? ನಾವು ಜೋ ಮಾಡ್ರೋ ಎಲ್ಲ ಪಂಡ್ರೋ, ಆನಾ ಎದುವುಮೇ ನಡಕ್ಲಯ್ಯ, ಉಮ್ಮಕ್ಕೆ ಅಕ್ರೆ ಇಲ್ಲಯ್ಯಾ, ನೀಗ ಕೇಕ್ಲಯ್ಯಾ? ನೋಡ್ರಿ ಪ್ರಿಯರೇ, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಾವು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಾವು ಕರತಾ ಇದ್ದೀವಿ, ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಬಟ್ ನೀವು ಕೇಳುವುದಿಲ್ಲವಾ? ನೀವು ಕಿವಿಕೊಡುವುದಿಲ್ಲವಾ? ನೀವು ಉತ್ತರ ಕೊಡಲ್ಲವಾ? ನಾವು ಹೇಳುತ್ತೀವಿ ಅಲ್ಲ, ನಾವು ಹೇಳುತ್ತೀವಿ ಅಲ್ಲ. ಟೈಮ್ ಆಗುವಾಗ, ಸಮಯ ಆಗುವಾಗ, ಸಮಯ ಹೋಗುವಾಗ ನಮಗೂ ಒಂದು ಸಂತೇಗ ಬರುತ್ತೆ, ದೇವರು ನಿಜವಾಗಲೂ ಹೇಳುತ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ, ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಬರುತ್ತಾ ಇಲ್ಲವಾ, ನಮಗೆ ವೀರ ವೈಂಡಿಯ ಅಂದ ವಿಡುದಲೈ ದೇವನಿಡತಲಿರುವುದು ವರುಗಿರದಾ என்பதை நாமும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா விசுவாசமும் மாம்சமும் கிரியை செய்கிறது. எரடு காரிய கிரியை நடத்த, ஒன்று மாம்ச, இன்னொன்று விசுவாச. மாம்சத்தில் யோசனை வருத்த, இஷ்டு டைம் ஆயத்தல்ல, தேவரு நமக்கு ஹெவி கொடல, தேவரு நமக்கு உத்தர கொடல, வந்து மாம்சம் மாத்த நடத்த. ஆமேல தேவரு வாக்கிய, தேவரு காரியங்களோ நம்பிக்கை, எரடுக்கும் ஒன்று ஹோராட்ட, ಎಲ್ಲಿ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೋರಾಟ, ಸಿಂದೆಯಲ್ಲೂ ಹೃದಯದಲ್ಲೂ ಒಂದು பெரிய ಹೋರಾಟம் நடக்கிறது. தேவன் நமக்கு செவி கொடுத்தாரா இல்லவா, செவி கொடுக்கிறாரா இல்லவா? இப்படியே நான் கூப்பிட்டுட்டு இருக்கிறேனே, ஒரு காரியமும் நடக்கிறது போல எனக்கு தோன்றவில்லையே என்று சொல்லி நாம் நினைக்கிற ஒரு எண்ணம் மாம்சத்தில் நமக்கு எழும்பி விடுகிறது. அதுதான் வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தையு 10 வாருங்கள், மத்தாயா 10 31 மத்தாயா 10, மத்தையு 10:30 31 உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தல்லவர் அல்லவா? தேவர் நம்ம கூதலு கூட கேரண்டி கொடுத்தார, சிந்தைப்படா, பயப்படபேடா என்று தேவரு எழுத்தார. சென்னைக்கு அர்த்தம் மாடிக்கொள்ற பிரியற, பயப்படபேடா, நீவு விசேஷவாத ஜனரு, அதே தேவரு எழுத்தார, நாவு விசேஷவாத ஜனரு, நாவு தேவரு சமூகக்கே ஓகுபேக்கு, நாவு தேவரு சமூகத்திலே ஓகுவாகலும் பயந்தலே ஓகுத்தேவா இல்ல நம்பிக்கையிலே ஓகுத்தேவா? எப்படி நாம் போகிறோம், தேவருடைய சமூகத்திற்கு பயத்தோடு போகிறோமா இல்ல நம்பிக்கையோடு நாம் போகிறோமா? ரோமர் 14 வாருங்கள், ரோமர் புஸ்தகத்தில் 14:23 நோடி, ரோமர் புஸ்தகத்தில் 14:23 நோடி, ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவமே. நம்பிக்கை இல்லது வருவ எல்லா காரியங்களும் பாப்பவாகித்த. ನೋಡ್ರಿ ಪ್ರಿಯರೇ, ನಾವು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರ ಹತ್ರ ಹೋಗುವುದು ಪಾಪ. ದೇವರನ್ನೇ ನಾವು ನಂಬಲ್ಲ, ಸಂತೇಗ ಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಆದರೂ ಕೂಡ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀವಿ. ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಬೇಕು, ದೇವರೇ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ, 100% ನಂಬಿಕೆ ನನಗೆ ಬೇಕು. ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಾಗ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾನು ಬರುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ಸ್ವಾಮಿ, ವಿಶ್ವಾಸತೋಡು ನಾನು ನಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವರುಗಿರೋದಕ್ಕೆ ಎನಕ್ಕೆ ಉದವಿ ಸಹ. ಇದು ವಿಶ್ವಾಸಂ ಎಂಬುದು ಎನ್ನೇ, ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ಏನು? ಎಬ್ರಿಯರ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 11 ಬನ್ನಿರಿ, ಎಬ್ರಿಯರ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 11:1 ನೋಡ್ರಿ, ಎಬ್ರಿಯರ್ 11:1 ಪಾರಂಗಳು, ವಿಶ್ವಾಸಮಾನದು ನಂಬಪಡುಗಿರವೈಗಳಿನ ಉರುದಿಯು ಕಾಣಪಡಾದವೈಗಳಿನ ನಿಶ್ಚಯಮುಮಾಯ್ ಇರುಕರದು. ನೀವು ನೋಡಿಲ್ಲ, ಬಟ್ ಆದ್ರೂ ನಿಮಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಗೊತ್ತು, ದೇವರು ನನಗೆ ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, ದೇವರು ನಡೆಸಿ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ನೀವು ಅದನ್ನು ನೋಡಿಲ್ಲ, ಬಟ್ ಆದ್ರೂ ನೀವು ನಂಬುತ್ತೀರ. ಅದೇ ನಂಬಿಕೆ ಮೂಲವಾಗಿ ನೀವು ನೋಡುವ ಒಂದು ಕಣ್ಣು ಅಲ್ಲದು, ನೀವು ಅದನ್ನು ನೋಡುತ್ತೀರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ, ದೇವರು ನನಗೆ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களுக்கு செய்யப்படவேண்டிய காரியங்களை உங்கள் கண் காணவில்லை, ஆனாலும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகிறீர்கள், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி. பட் யூ டோன்ட் சே இட்,
நீங்கள் அதை பார்ப்பது கிடையாது, நீ அதனை நோடுவது கிடையாது, பட் அதனை நீ நம்புத்தீரா? நம்ம கண்ணுகள் அல்ல, நம்ம சிந்தையில் நம்ம ஹிருதயதல்ல, அதனுடைய நீ நம்புத்தீரா? தேவரு எனக்கு இதனு மாடுத்தார. உங்கள் இருதயத்திலும் உங்களுடைய சிந்தையிலும் உங்கள் ஆத்மாவிலும் ஆவிலும் விசுவாசிக்கிற தேவன் இதற்கு இதை செய்கிறார், செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இவனை நான் வந்து தீர்மானம் மாடுபேக்கு. நான் தேவரத்தில் ஓகுவாள் சந்தேகத்தில் ஓகுத்தா இதுவா, இல்லை நம்பிக்கையிலே நான் ஓகுத்தா இதுவா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். நமக்கு நம்பிக்கை பேக்கு பிரியரே. தேவரத்தில் ஓகுவாகளும் நமக்கு நம்பிக்கை பேக்கு. அது மாத்திரம் அல்ல, எபிரேயர் புஸ்தகத்தில் 11 அத்தியாயக்கு பண்றி, எபிரேயர் புஸ்தகம் 11 அத்தியாய 6 வசனம் நோடுறேன். எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் பாருங்கள். எபிரேயர் 11:6 வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கை இல்லறே, தேவருக்கு பிரியமாகி இருப்பதற்கு சாத்திய இல்ல. இது தேவர் வாக்கிய எழுத்தை, இது முதலே பாக, அது எல்லாருக்கும் கொத்து. நான் தேவரத்துல ஓகுவாகலோ நம்பிக்கையிலே ஓகுபேக்கு, இல்ல அந்த தேவருக்கு பிரியமாகி இருப்பதற்கு சாத்திய இல்ல, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது விசுவாசம் இல்லைன்னா. ஆனா ரெண்டாவது பாகத்தையும் நாம் கவனிக்க வேண்டும், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆத்திரனு கொடுக்குபவருக்கு அவர் உத்தர கொடுத்தாரே என்று பரிபூர்ணவாகி நான் நம்பவேக்கு பிரியற. நான் பிரார்த்தனை மாடுவாகலும் அவர் எனக்கு கெவி கொடுத்தாரே என்பதனும் நான் பரிபூர்ணவாகி நம்பவேக்கு. நான் அதனை நம்புவோனா? நான் தேவர் சமூகத்தில் ஓகி நான் பிரார்த்தனை மாடுவாக தேவர் எனக்கு கெவி கொடுத்தாரே, தேவர் எனக்கு உத்தர கொடுத்தாரே, நனக்கு வரவைக்காக இந்த பலன் எனக்கு வருத்தே என்று நாவு பரிபூர்ணவாகி நம்பபேக்கு. தேவர் இதாரன்னு நாவு நம்புத்தா இதுவா? அறுத்தி நம்பிதரே நாவு தேவரத்துல நாவு தைரியவாகி ஓகுத்தா இதுவி ஓகுவோனா? நீ ஹேழுவது பாச, நான் தும்ப திவசம் நான் தேவரத்துல மாத்தநாடில்ல மாத்தநாடுறே. நீ ரூம் ஒழகட ஓகுபிட்டு யாவ தொந்தரவு இல்லாதே ஒரு ஸ்தலத்தில் நீ ஓகுபட்டு நீ மனசிட்டு நீ தேவரத்தில் பிரார்த்தனை மாடுறே மாத்தநாடுறி. நம்ம ஸ்நேகிதரத்தில் நீ மாத்தநாடுவ ரீதியில் நீ தேவரத்தில் குத்துக்கொண்டு மாத்தநாடுறி. நீ பிரார்த்தனை அந்த ஓ தந்தே பவித்ராத்மனே நீ மாத்தநாடுவதல்ல, சாதாரணவாகி நீ மாத்தநாடுறி. தேவரே ஈ ரீதி பிரச்சனை இதே, நான் பயத்தில் இதுனி, எனக்கு சமஸ்ய இதே, நமக்கு ஹோராட்டம் இதே, எனக்கு வீக்னஸ் இதே, நான் ஜீவிதில் பாப்ப இதே, இதனை டீல் மாடுவதற்கு எனக்கு சகாயம் மாடு சுவாமி. ஓப்பன் ஆகி ஹானஸ்டாகி மாத்தநாடுறி. தேவனிடத்தில் போய் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு ஒரு நண்பனிடத்தில் சிநேகிதனிடத்தில் நீங்கள் பேசுவது போல பேசுங்க, மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் பேசுங்க, தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார், தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படின்னு சொன்னா உங்களுடைய மாம்சத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே போக வேண்டும். நம்ம மாம்சம்னு கைவிட்டு நம்பிக்கையிலே நீ தேவர் சமூகத்திலே போகவேக்கு. பரிபூர்ணவாத நம்பிக்கை, ஆ சாய்ஸ் நம்ம கையினல் இதை பிரியற. இவாக நனக்கு பிடுகடை பேக்கு. எதுலிருந்த பிடுகடை? பயதிலே பிடுகடை பேக்கு. நான் ஒந்தே ஒன்று ஃபார்முலா எழுத்தினி, நிமக்கு பயதிந்தலே பிடுகடை பேக்காந்திர நிமக்கு சகாய மாடுவதற்கு ஒந்தே ஒன்று காரியம் இதே, ஒவ்வொரே ஒவ்வொரு தேவரு மாத்திரவே. நம்ம பயதிந்தலே பிடுகடை உந்துவதற்கு தேவரு மாத்திரவே சகாயம் மாடுவதற்காகத்தே, வேற யாரும் மாடுவதற்காகல்ல. தேவரு வாக்கிய தேவரு. பயத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு உதவி செய்கிறதற்கு வல்லமை உள்ள ஒருவர் தேவன் மாத்திரமே. அதை தேவனுடைய வாக்கியத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்ப தேவர் வாக்கியங்கள்னு நான் உன்னோடு உண பிரியறேன். ஏசையா புஸ்தகத்துக்கு நான் வருவோம். ஏசையா புஸ்தகத்தில் 41 10 வசனம் நோடுறி. ஏசையா 41 அதிகாரம் 10 வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்.
ನೀ ಭಯಪಡಾದೆ, ನೀ ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದೇನೆ. ಅದೇ ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ನಂಬುತ್ತೀರಾ? ನೀ ಭಯಪಡದೆ, ನೀವು ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದೇನೆ. ಎಷ್ಟು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿರಲಿ, ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ಆಗಲಿ, ಎಷ್ಟು ಹೋರಾಟವಾಗಲಿ, ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ಶಿಷ್ಯರು ನಾವೇ ಬಿರುಗಾಳಿ ಮೂಲಕವಾಗಿ, ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬರುವ ಪ್ರಶ್ನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅಲೋಲ್ ಪಡುವಾಗಲೂ ಯೇಸು ಒಳಗಡೆ ಇದ್ದರು, ಯೇಸು ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದರು. ಮೋಸಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇದ್ದರು, ಅವರು ದೇವರು ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದರು. ಯೋಸೆಫ್ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು, ಆ ಸೆರೆಮನೆ ಒಳಗಡೆ ಯೇಸು ದೇವರು ಇದ್ದರು. ಯೋಸೆಫ್ ಸೆರೆಚಾಲೆಯಲ್ಲಿ ಇರುಕುಂ ಸಮಯತ್ತಿಲ್ ದೇವನ್ ಅವರೋಡು ಇರುಂದಾರ್. ಮೋಸೆ ವನಾಂದರತ್ತಿಲ್ ಇರುಕುಂ ಸಮಯತ್ತಿಲ್ ದೇವನ್ ಅವರೋಡು ಇರುಂದಾರ್. சீசர்கள் படவிலை காற்றிலும் சமுத்திரத்திலும் அவர்கள் அமிழ்ந்து போகத்தக்கதாக பிரச்சனையில் இருக்கிற பொழுது இயேசு அவர்களோடு தான் இருந்தார். அப்ப அந்த கொரோனாலாம் ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை வருத்தே நடையுத்தே, நனக்கு கெலச இல்ல, நனக்கு ஹணா இல்ல, நனக்கு தும்ப பிரச்சனை என்ற சிந்தை பேடா, தேவரு நிம் ஜொத்தை இத்தாரு, தேவரு நிம் ஜொத்தை இத்தாரு, தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். பயப்படுகிறதை முதலாவது நாம் கைவிட வேண்டும். பயப்படுவதன்னு நாவு கைவிட வைக்கும். நம்ப வைக்கும் தேவர் நான் ஜொத்தை இதாரே. கீர்த்தனை 34 அத்தியாயக்கு பண்ணுவோம். சங்கீதம் 34:4 வசனத்திற்கு நான் வருவோம். கீர்த்தனை 34:4 வசனம் நோடி, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நல்ல கவனிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நமக்கு இருவ எல்லா பயதிலும் விடுகடை பெறுவதற்கு தேவரனும் கொடுக்கு, தேவரனும் நோடுபேக்கு, தேவரத்திர பிரார்த்தனை மாடுபேக்கு, தேவரத்திர ஓகபேக்கு. தேவர் மாத்திரமே நமக்கு பயதிலே விடுகடை கொடுவதற்கு சாத்திய பிரியரே. 56 கீர்த்தனை 56:3 வசனம் நோடி, 56 சங்கீதம் 3 வசனத்தை பாருங்க, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், நான் பயப்படுவ சமயத்தினி நிம்மனு நான் நம்புவேனும். நோடி, நானும் பயப்படுவ சமயத்தினி ஏகே நீ யாவாக நீ பயத்திரலா, ஆ சமயத்தினாலேயே நீ தேவரன்னு நம்புபேக்கு. கீர்த்தனை காரணம் ஹெல்த்தன, நான் பயப்படுவ தினதல்லி, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த நாளில் நம்ம பயப்படுறோம்ல, கத்திரம் நம்புவோம். இதனங்களில் நான் பயத்தேவுகளா, தேவரனை நம்புவோனா, தேவரனு மாத்திரம் நம்புவோனா பிரியரே. எபிரேயர் புஸ்தகத்தில் பண்றி 13:6 வச்சனோ நோடு, எபிரேயர் புஸ்தகத்தில் 13:6 வச்சன, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவர் எனக்கு உதவி செய்ய கொடுப்ப கர்த்தனும், நான் பயப்படுவதில்லை, நான் பயப்படுவதில்லை. நம்புத்திரா பிரியரே, நம்புத்திரா? நீ பயப்படுவ தினதல்லி தேவரன்னு நம்புபேக்கு, தேவரன்னு நம்புறி, தேவரே நமக்கு பிடுகடை. 1 பேதுரு புஸ்தகத்தை பார்ப்போம், 5:6-7 நோடி, 1 பேதுரு 5:6-7 1 பேதுரு 5:6-7 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராகபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆத்துரணி மனு விசாரணை விசாரிச்சு போ கத்தனும், நிம்மனு நோடுவ கத்தனும், நிம்ம சிந்தை எல்லாம் ஆத்துன மேலே ஆக்குறி என்று தேவர் வாக்கை எழுத்தேன். யார் மேலே ஆக்குபேக்கோ? தேவரு மேலே. நமக்கு 7 சிந்தை இத்தோ அதனை தேவரத்தில் பிட்பிடுறி. நாம் அதனை ஹேண்டில் பண்ணுவதுக்காகல்ல, நாம் அதனை நோடிக்கொள்வதுக்காகல்ல, நாம் டீன்வால்வ் பண்ணுவதுக்காகல்ல, நமக்கு பய நம்ம பயக்கே உத்தரம் நம்ம கைநல்லித்தா இல்லை, அது தேவர் கைநல்லித்தே பிரியரே. உங்களுடைய பயத்திற்கான விடை உங்கள் கையில் இல்லை, அது தேவனுடைய கையில் இருக்கிறது, அதை தேவனுடைய கையில் விட்டு விடுங்கள். கத்தர் பார்த்து கொள்ளட்டும், நீங்கள் பயமின்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கத்த நமக்கு கிருபை செய்வார். ஒருவேளை உங்களில் யாருக்காவது பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், போராட்டம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பயப்படுவீர்கள், உங்களுக்கு ஜப உதவி தேவை என்று சொன்னால், எங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்கள், எங்களோட கால் பண்ணி பேசுங்க, நான் உங்களிடத்தில் பேசுகிறதற்கு
ஆயத்தமாக இருக்கிறோம், விருப்பமோடு விருப்பத்தோடு இருக்கிற. அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஆலோசனை தேவை என்று சொன்னால் நீங்கள் செய்தியை அனுப்பலாம். கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஒரு வேத பாடத்தையும் ஜபத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த ஜபத்திலும் வேத பாடத்திலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கீழே பார்க்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க. நான் நடத்துவ பைபிள் ஸ்டடி நல்லி, பிரார்த்தனை நல்லி, நீவு பாலுகாரராகபேக்காந்திரே ಈ ನಂಬರ್ಗೆ ನೀವು ಮೆಸೇಜ್ ಕಳಿಸ್ರಿ, ಇಲ್ಲಾಂದರೆ ಕಾಲ್ ಮಾಡಿ ಹೇಳ್ರಿ. ನಾವು ನಡೆಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಆನ್ಲೈನಲ್ಲೇ ಇದೆ. ನೀವು ಎಲ್ಲಿಂದನೂ ನೀವು ಅಟೆಂಡ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುತ್ತೆ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಕಣ್ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಕಣ್ಗಳೇ ಮುಡಿ ನಾಮ ಚೆಬಿಪ್ಪ. ಪ್ರೀತಿಯುಲ್ಲೇ ಸುವೆ ಒಳ್ಳೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಭಯಕ್ಕೆ ಉತ್ತರ ನೀವೇ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಹತ್ರ ಏನೂ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಹತ್ರ ಬಲ ಇಲ್ಲ. ನೀವೇ ನಮಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ನೀಡಿಕೊಡಬೇಕು. ನಾನು ಭಯಪಡುವ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬುವೆನು. ನಾನು ಭಯಪಡುವ ನಾಟ್ಕಳಲ್ಲಿ ಉಮ್ಮೆ ನಾನು ನಂಬುವೆನೆಂದು ಸಂಗೀತಕಾರನ್ சொல்லுகிறது போல நான் பயப்படுகிற இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை நம்புகிறோம். உம்மை மட்டுமே பிடித்துக்கொள்கிறோம். நீரே எங்களுக்கு பதில், நீரே எங்கள் அடைக்கலம். நீவே நமக்கு ஆச்சரிய துர்கா சுவாமி. நம்மனு விட்டுறே நமக்கு வேற யார் இல்ல. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ತೀವಿ, ನೀವು ನಮ್ಮ ತಂದೆ. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕೈಬಿಡುವ ಕರ್ತನಲ್ಲ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನೀನುಗಳುಡೆಯ ಜಪತ್ತೆ ಕೇಳದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಪ್ರಲಯಗಳೇ ನಾವು ನಮ್ಮ ಕರತಲ್ಲಿ ಕೊಡುಕರೋಮ್. ಆಶೀರ್ವದಿಯು ಯೇಸುವಿನ ಮೂಲ ಜಪಗಳ ನಲ್ಲ ಪಿತಾವೇ. ಆಮೆ ಆಮೆ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.